சொன்னா லிபரேஷனும் இருக்கணும், ஃப்ளோயிங் இருக்கணும். லிபரேஷன் இருக்கும்போது ஃப்ளோயிங் இருக்கும், ஃப்ளோயிங் இருக்கும்போது லிபரேஷன் இருக்கும். ரெண்டும் ஒன்னு ஒண்ணு பிரிக்க முடியாது. பாருங்க, விவாதமா அது ஒரு டவுட் வருது. இப்ப நம்ம நமக்கு ஒண்ணு இல்லையா, அது மறுபடியும் அதை ஹோல்ட் பண்ணிக்கணும்ன்றதுதான் ஏதோ ஒரு விஷயத்துல உள்ள இருந்து அந்த மைண்ட் ட்ரிக் பண்ணது. ஏங்கயா? ஆமா ஆமா. ஆனா இது ஆரம்பத்துல அந்த புரிதல் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் அந்த கம்ப்ளீட்டா அந்த வியூ கிடைக்கிற வரைக்கும் இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு கிளக்கி விட்டே இருக்குமாங்கயா? இல்ல, அது வந்து நமக்கு எப்படினாலுமே நம்ம மனசு வந்து நிறைய மல்டி டைமென்ஷனல்ல உள்ள நிறைய ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? அதனால அது ஏதோ ஒரு வகையில வரும். பிறகு ஒரு காலத்துல, இன்னும் கொஞ்சம் காலத்துல அது ரிஃபைன்ட் ஆயிரும். அது வந்து அது பிறகு நமக்கு இந்த மாதிரி ஒரு நமக்கு நாமளே ஒரு சரி பண்ணணுங்கிற ஒரு நெசசிட்டி, நம்மள வந்து இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்ட் பண்ணிடணுங்கிற ஒரு ஸ்கோப் இல்லாமலே போயிடும். அவ்வளவுதான். இப்ப அந்த லாஸ்ட் டைம் ஆன மாதிரி அந்த போர்டம் இல்ல அந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் நமக்கு அந்த புரிதலே எனக்கு டவுட் வந்துச்சு லாஸ்ட் டைம் எல்லாம். ஆனா இந்த டைம் அதுல வந்து நான் கம்ப்ளீட்டா சரி சரி அந்த மாதிரி தான் ஏங்க. இப்போ காலப்போக்குல வந்து அது ஆமா ஆமா இது டவுட்ஸே இல்லாம கூட போகும் இல்லைங்க? ஆமா ஆமா. அதாவது நம்ம சுதந்திரம் வந்து எந்த வகையிலயுமே பிளாக் ஆகாதபடி இருந்துட்டு வந்தோம்னா, சுதந்திரம்ங்கிறதே லிபரேஷனுக்கு பேர் தானே சுதந்திரம், அந்த ஃப்ளோயிங்க்கு பேர் தான் சுதந்திரம். அந்த ஸ்டாக்னன்ட் ஆயிட்டுனால ஃப்ளோயிங்ல டிஸ்டர்ப் ஆகுதுன்னு அர்த்தம், லிபரேஷன்ல டிஸ்டர்ப் ஆகுதுன்னு அர்த்தம். அது எந்த ரூபம் எடுத்து வந்தாலும், நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது எந்த ரூபத்தில் வந்தாலும் சரி, நான்கிற ரூபத்தில் வந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸுங்கிற ரூபத்தில் வந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸர் எந்த ரூபத்தை எடுத்தாலும் அவரை வந்து எக்ஸ்பீரியன்ஸுங்கிற மாதிரியே ட்ரீட் பண்ணி அவரை சுதந்திரம் கொடுத்துட வேண்டியதான். சரி, எப்படி வேணாலும் இருந்தது. ஒரு சின்ன, அதாவது நான் இல்லாம ஒரு டவுட்டு கூட வந்தாலும் அந்த டவுட்டை கூட வந்து ஒரு கம்ப்ளீட் சைக்கலாஜிக்கல் ஃபேக்டரா எடுத்து அவரையும் வந்து சுதந்திரம் கொடுத்துருங்க. ஆமா ஆமா ஆமா. எலிமினேட் பண்றதுங்கிறது சுதந்திரம் தான், சுதந்திரம் கொடுக்கற மூலமா தான் எலிமினேட் பண்றோம் நாம. எலிமினேஷன் ப்ராசஸே வந்து சுதந்திரத்து மூலமா தான் ஏற்படுது. நாம வந்து அதை டெவலப் பண்ணி எவால்வ் பண்றதுனால சுதந்திரம், அந்த எவ்வளவு ப்ராசஸ் வந்து நடக்காது. அந்த டிரான்சிட்டல் பீரியட் வந்து அந்த அந்த கிளியரிங் ப்ராசஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டா சுதந்திரத்து மூலமா தான் எல்லாமே அடுத்த கட்டத்துக்கு போகுது. இப்போ இது ஓகே. இப்போ நேற்று பாலாஜி கிட்ட கொஞ்ச நேரம் முன்னாடி பேசிட்டு இருந்தேன். அப்போ அவர் வந்து நீங்க இந்த ஆன்மீகம் அனுஷ்டானம் அந்த இதுல இனிஷியலா வந்து நீங்க கூட கொஞ்சம் நடக்கும் போது இந்த மாதிரி கூட நீங்களே கூட இந்த மெடிடேஷன் மாதிரி இதை பிராக்டிஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஒரு ஜாய்ஃபுல்லா பண்ணிக்கலாம், ஒரு ஃபன் இனிஷியலா அது அவசியப்படுமாங்க இல்ல? இல்ல, அதாவது சிலவங்களுக்கு அது தேவையில்ல, அது நமக்கு தேவையில்ல. அது ஒரு செக்ரே ரெக்ரியேஷன் மாதிரி தான், நமக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அப்படி பண்ணிக்கிடலாம்னு பண்ணிக்கிடலாம். அது நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் தான் மெயின். அண்டர்ஸ்டாண்டிங்கே அது எந்த வகையிலும் உதவி பண்ணாது. மற்றபடி நீங்க எதை வேணாலும் பண்ணிக்கலாம். நமக்கு எதை பண்றதுன்னு தடை கிடையாது பாத்தீங்களா? எது பண்ணாலும் பண்ணிக்கிடலாம். ஆனா அதனால ஏதோ கிடைக்குதுன்னு நினைச்சு பண்றது பண்ணாம இருக்கிறது நல்லது. இதனால நமக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும், நல்ல ஒரு நல்ல கிடைக்கும்னு சொல்லி பண்ணாம, நல்லா இருக்கு சரி, ஒரு வாக்கிங் நல்லா இருக்குங்கிற மாதிரி, ஒரு மெடிடேஷன் நல்லா இருக்கு, ஒரு அனுஷ்டானம் நல்லா இருக்குன்னு சொல்லி பண்ணிக்கிடலாம். இப்போ நாளாக அந்த ஒரு அதை பத்தி கேர் எடுத்துக்கிறது இல்லைங்க. ஆனாலும் அந்த ஒரு அந்த கான்சியஸா அந்த கான்சியஸ் தாட் வர்றது அந்த கேப் வந்து ஜாஸ்தி ஆகுதுங்க. அது பெருசா எடுத்து கம்மியானாலும் அதை பத்தி இது பண்றது இல்ல. இன்டெலிஜென்ட் பர்சன் பாத்தீங்களா, நமக்கு வந்து ஒரு பகுத்தறிவு இருக்கிறதுனால நாம எப்படி செயல்படுறோம் என்னங்கறது நம்மள அறியாமலேயே நம்மளை பத்திய ஒரு அசஸ்மெண்ட் நமக்கு ஏற்பட்டுட்டே தான் இருக்கும். அது அதனால அது வந்து தப்பு கிடையாது. அதனால உங்களை நீங்களே ஸ்டடி பண்றதுங்கிறது வந்து நேச்சுரலா நடந்துட்டு தான் இருக்கும். எப்படி பிஹேவ் பண்றீங்க, எப்படி செயல்படுறோம், ஒவ்வொரு நேரத்திலும் எப்படி எப்படி நடக்குதுங்கிறத ஒரு அனாலிட்டிக்கலா நீங்க உங்களை நீங்களே பாக்குற மாதிரியும் உங்களை நீங்களே எஸ்டிமேட் பண்ற மாதிரி நடந்துட்டு தான் இருக்கும். ஆமா, அதனால அது முயற்சி இல்லாமலே அது நடந்துகிட்டே இருக்கும். அது நம்மளோட இன்னும் நம்ம நம்ம எப்படி நம்ம எந்த இதுல இருக்கோம் ஹெல்ப் பண்ணும் இல்லைங்க. நம்மளோட அது புரிதல் கன்ஃபார்ம் பண்றதுக்கு இல்லைங்க. இப்போ வந்து எப்படி சொல்றேன், நம்ம எந்த அளவுக்கு ரிஃபைன்ட் ஆயிருக்கோன்ற மாதிரி அது ஒரு தெரிஞ்சிருக்கும். எல்லாம் லிங்க் கொடுக்காம அப்படியே நமக்கு இருந்துட்டு இருப்போம். இப்ப வந்து எல்லாமே ஒரு ப்ராப்பர் லிங்க் கிடைக்கும். அவ்வளவுதான். நீங்க நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம் பாத்தீங்களா.
தெரிஞ்ச வச்ச விஷயங்கள் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு லிங்க் இல்லாம எங்கேயோ ஒரு தீவு மாதிரி எங்கேயோ ஒரு வகையில இண்டிபெண்டா இருந்துட்டு இருந்தோம்னா அந்த டோட்டல் லிங்க் இருந்துச்சோம்னா எல்லாமே பேலன்ஸ் ஆகிடும். அதனால அதுக்கு நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் வந்து ஹெல்ப் பண்ணாரு, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதாவது எத்தனை விதமான பிலாசபி இருக்கு, எத்தனை விதமான அணுகுமுறைகள் இருக்கு பாத்தீங்களா. எல்லா அணுகுமுறையும் வந்து ஒரே விஷயத்துக்காக தான் வர்றாங்கிற இது வந்ததுக்கு பிறகு நமக்கு வந்து இப்ப எது மேலையும் ஒரு அட்ராக்ஷன் இருக்காது. இப்ப நம்ம ஒரு இதா இருந்தோம்னா இன்னொருத்தர் விசேஷமான ஒரு ஒரு அனுஷ்டானங்களை பத்தி சொல்றாங்க, விசேஷமான சில எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்றாங்கன்னு சொன்னா நம்ம சரியா புரிஞ்சதுக்கு பிறகு அது மேல நமக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்காது. அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டு நமக்கு நமக்கே தெரிஞ்சிடும். அது அது சரி அது இருக்கும், அது இருந்தா இருந்துட்டு போட்டோங்கிற மாதிரி ஆயிரும். மொழியே நமக்கு அதுல ஒரு ஆர்வம் இருக்காது. அதனால நிம்மதியா தூங்கலாம். ரொம்ப சந்தோஷங்க, மறுபடியும் கூப்பிடுறாங்க. நன்றிங்க. வச்சுட்டுங்களா? ஓகே.